சத்தியமா என்னதுன்னே தெரியலங்க. அதாவது மும்பை தாதா இவர் தான் பார்க்கவே அப்படியே ரவுடி மாதிரி இருப்பாரு. இல்லங்க உண்மையாவே நிஜமாவே தாதாவோட வைஃப் தான். அதே மாதிரி இந்த பஃபே மாதிரி வச்சுருக்காங்க, நம்மளே எது வேணாலும் நம்மளே எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பர்த்டே பையனை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஃபே ஐட்டம்லாம் சாப்பிடலாம். ஓகேங்க, நான் உள்ளே போய்ட்டு நான் காமிக்கிறேன். கீழே ஏதோ பர்த்தி கிடைக்குது. நம்ம இன்னொரு அண்ணனும் வந்துட்டாங்க. அதாவது மும்பை தாதா இவர் தான் பார்க்கவே அப்படியே ரவுடி மாதிரி இருப்பாரு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இருங்க, இவர் தான் மும்பை தாதா. அதுக்கப்புறம் நம்ம பஃபே இடெல்லாம் காமிக்கிறேங்க, வாங்க. இது வந்து ஒயிட் ரைஸ். இதுக்கப்புறம் வந்து ரொட்டி, அது பிச்சு பிச்சு போட்டுருக்காங்க. இது வந்து ரொட்டிக்கு சேர்வாப்பில். இது வந்து ஹைதராபாத் பிரியாணி. இது வந்து ஆக்சுவலாக மடம் பெரிய மும்பை ரவுடி சொல்லிருந்தாங்க. எங்க அண்ணன் சாப்பிட்டு அவங்களோட வைஃப் தான், இவங்க தாதாவோட வைஃப் தான். இல்லைங்க உண்மையாவே நிஜமாவே தாதாவோட வைஃப் தான். ஆல்ரெடி ஒரு சண்டை வந்ததுங்க. ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு, இவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து தாதாவோட வைஃப் ஊர்லாம் வந்து இந்த பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரியாணி போட்டு அமைச்சிருவாங்க. பட் இங்கே வந்து வேற லெவல் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னடா லுக்கு
பார்த்தீங்களா டிஃப்ரெண்டாக இருக்குது காமிக்கிறேன். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இவங்களாம் நம்ம ஊர் கலாச்சாரத்து மாதிரியே சாப்பிட்றாங்க. ஒரு வார்த்தை கூட கூப்பிடலங்க என் அண்ணன். இவங்களாம் இப்படி சாப்பிட்றாங்க, பட்டு நான் காமிக்கிற வரேன். டேபிள் போட்டு அழகாக சாப்பிட்றேன். எப்படி சாப்பிட்றாங்க, அழகாக டைனிங் டேபிள் போட்டு அழகாக சாப்பிட்றாங்க. பஃபே டேபிள் சாண்ட்விச்லாம் கொடுக்குறாங்க பாருங்களேன். நம்ம வீடியோ வண்டி எடுத்துகிட்டு விட்டுருக்கேன். அவன் சாண்ட்விச் எழுதிட்டுறாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாரையும் ஜாலியாக இருக்காங்க. ஃபுல்லாக ஏசியா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டால என் குச்சி மட்டும் நக்கின்னு இருக்கேன். காலியா? இன்னொன்று வேணுமா? வாயத்தோட வாயில ஃபுல்லாக ஆயிடுச்சு பாரு. மாப்பிள்ளை நம்மளை விட்டு சாப்பிட்றாங்க. ஒரு வாரத்தை சாப்பிட்றேன்னு கூட கேட்கலங்க. அப்போ பாதிக்கும். போதுமா? எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இன்னும் சாப்பாடே சாப்பிடல. எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் சாப்பிட்டாங்க. நம்ம மட்டும் ஐஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியலங்க. அந்த லைட் வந்து விட்டு விட்டு எரியற மாதிரியே இருக்கு. பட் வந்து லைட்லாம் நல்லா தாங்க இருக்கு. அது உள்ள கேமரா இருக்கிறதுனால வந்து அப்படி தெரியாத தெரியல. உள்ள ஃபுல்லா கேமரா இருக்கு, அதனால வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படியே விட்டு விட்டு எரியுது. பர்த்டே பார்ட்டியில தான் இருக்கும், பார்ட்டியால தான் இருக்கும். ஃபுல்லா சவுண்டா இருக்கு, ஹெவி சவுண்டா இருக்கு. அதனால சரியா வ்ளாக் பண்ண முடியல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் சாப்பிடலாம். எல்லாத்துலேயும் கொண்டிருக்கோம். ஹைதராபாத் பிரியாணி நல்லா தான். ஓகே இல்லை ஓகே நம்ம சாப்பிடலாம். வெயிட் பார்த்தேன் சாக்கிட்டு சத்தியமா என்னதுன்னே தெரியலங்க. அந்த ஒன்னே பொண்ணுக்காக எல்லாரும் சண்டை போட்டு மொத்தமே காலி வச்சுங்க. இங்க வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம போயிட்டு இருந்தாங்க. போற வழியில பாருங்க எவ்வளவு கேட் பாருங்களா, எவ்வளவு நிறைய போனவங்க. எக்கச்சக்கமான போனோம் வந்து இங்க ஒரு ஃபுட் போட்டு இருக்காங்க, அதை சாப்பிட்டு இருக்காங்க. எப்போ பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுங்க. எல்லாம் வந்து முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் குல்ஃபி ஒன்று கொடுத்தாங்க, மலாய் குல்ஃபியா, அதுவும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாமே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டியில் இவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லா வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் தான் இங்கே இருக்கும். இங்கே இருக்க பார்த்து ஊற்றுட்டா இருந்ததுக்கு. ஆமாம், டெக்கரேஷன் கூட ஊற்றுட்டாங்க. அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு டெக்கரேஷன் இருந்தாங்க, அது கூட எல்லாமே ஊற்றுட்டாங்க. ஸோ இந்த விலாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து நீங்களா யாருடா? How do I tell you? Bye. Bye. இதா பர்த்டே பாயோட அம்மா. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இது போட்றாரு. கன்ஃபார்ம் போடுவோம். இல்ல கன்ஃபார்ம் போடுவோம். நீ பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் போடுவோம். சோ இதோட இந்த vlog end பண்ணிக்கிறேன். ஓகே, பை பை, டேக் கேர். நம்ம சேனலை யாரா புதுசா பாக்கீங்களா, மறக்காம subscribe பண்ணி bell icon உள்ள போட்டுக்கோங்க. பை.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.